வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்னைக்கு தக்காளிலாம் சேர்க்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் கலர் மாறினதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து சட்டுன்னு கரைஞ்சிரும். இது நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன், 150 ml தயிர், கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 பிரியாணி இலை 1 ஸ்டார், 1 சின்ன பீஸ் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு, இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 150 ml தயிர் சேர்த்துருந்தேன். தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தயிரோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வெங்காயம் வந்து நம்ம 2 வெங்காயம் சேர்த்துருக்கோம், 3 வெங்காயம் கூட எடுத்து ஃப்ரை பண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக பாயில் ஆனதும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1-3 நிமிஷம் மட்டும் குக் ஆனால் போதும். நம்ம ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கோம், இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்காது, சட்னி வந்து செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட சூப்பரான எக் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.